சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதில் உலக அளவில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் சூரிய சக்தி மின்சாரம் தற்காலத்திற்கு மட்டுமன்றி 21ஆம் நூற்றாண்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உறுதியான, தூய்மையான மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி வளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் 750 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியிலிருந்து நேற்று காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தில் சூரிய மின் உற்பத்தி ஒருங்கிணைந்த அங்கமாக திகழும் என்று பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக சூரிய சக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். தற்சார்பு மற்றும் முன்னேற்றம் பற்றி குறிப்பிடும்போது பொருளாதாரம் அதில் முக்கிய இடம்பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அரசால் தற்போது செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்ளும் வேளையில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தூய்மையான எரிசக்தியை வழங்குவதே அரசின் குறிக்கோள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். दुनिया की समग्र मानवता की भारत से इसी आशा, इसी अपेक्षा को देखते हुए हम पूरे विश्व को जोड़ने में जुटे हुए हैं। इसी सोच का परिणाम आईसा यानी इंटरनेशनल सोलर अलायंस आईसा, इसका हमने निर्माण किया है। वन वर्ल्ड वन सन वन ग्रिड के पीछे की यही भावना है। ரேவாவில் மொத்தம் 1500 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சூரிய எரிசக்தி பூங்காவினுள் தலா 500 ஹெக்டேர் பரப்பளவில் ஒவ்வொன்றும் தலா 250 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 3 சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தின் ஊர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆகியவை இணைந்து இந்த சூரிய மின்சக்தி பூங்காவை உருவாக்கியுள்ளன.